திண்டுக்கல் மாவட்டம் பழனி டு கொடைக்கானல் இடையே ரோப்கார் திட்டத்தின் முதற்கட்ட பணிகளை மத்திய சுற்றுலாத்துறை துவக்கியுள்ளது. கொடைக்கானல் செல்ல மூன்று மலை வழிபாதைகள் உள்ளன. முதலாவது திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு ஊத்து பெருமாள் மலை வழியாகவும், இரண்டாவது வத்தலக்குண்டு ஐயம்பாளையம் தாண்டிக்குடி பண்ணைக்காடு பெருமாள் மலை வழியாகவும், மூன்றாவதாக பழனி பெருமாள் மலை வழியாகவும் கொடைக்கானல் செல்லலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி, கொடைக்கானல் மற்றும் சிறுமலை சுற்றுலா தலங்கள் உள்ளன. இதில் பழனி கொடைக்கானல் இடையே 64 கிலோமீட்டர் தூரம் மற்றும் செங்குத்தான 14 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட மலைவழிப்பாதை வழியாக வாகனங்களில் கொடைக்கானல் செல்ல குறைந்தபட்சம் 3 மணி நேரமாகும். செங்குத்தான வளைவுகள் மிகுந்த குறுகிய மலை வழிப்பாதை வழியாக விபத்தின்றி கொடைக்கானல் செல்வது வாகன ஓட்டிகளுக்கு பெரும் சவாலாக உள்ளது. சீசன் நேரங்களில் 3 வழித்தடங்களிலும் கடினமான போக்குவரத்து நெரிசல் மற்றும் நேர விரயம் ஏற்பட்டு வருகிறது. இதை தவிர்க்கவும் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படாமல் ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்தும் முதற்கட்ட பணிகளை மத்திய சுற்றுலாத்துறை துவங்கியுள்ளது. இதன் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆஸ்திரிய நாட்டு தொழில்நுட்ப வல்லுநர் குழு ஆய்வு செய்தது. இதன் திட்ட அறிக்கையை மத்திய சுற்றுலாத்துறையிடம் தாக்கல் செய்தது. இக்குழு பரிந்துரையை மத்திய சுற்றுலாத்துறை ஏற்றுக் கொண்டுள்ளது. இதன்படி பழனி கொடைக்கானல் இடையே ரோப்கார் கேபிள் வழித்தடங்கள் ஒரே நேர்கோட்டில் செங்குத்தாக அமையும். அவ்வாறு அமையும்போது பழனி டு கொடைக்கானல் செல்ல அதிகபட்ச பயண தூரம் 12 கிலோமீட்டர் தான். பயண நேரம் 30 நிமிடம் முதல் 40 நிமிடங்கள் மட்டுமே. இப்போ பழனி கொடைக்கானல் ரோப்கார் திட்டத்தின் மூலம் வந்து பயணிகளுக்கான நேரம் குறையி சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவாங்க. இதனால் வந்து வருமானம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பயணிகளும் வருவாங்க. இதனால் வருமானம் வரும், வெளிநாட்டு பயணிகளால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு அதிக வருமானம் வரும், நேரம் வந்து மிச்சமாகுது. அதே மாதிரி இயற்கை வளங்கள் அழிக்காமல் இந்த சிறப்பாக அந்த திட்டத்தை செயல்படுத்தினா நல்லாயிருக்கும்னு சொல்லி என்னுடைய கருத்துங்க. பழனி மக்களுக்கு சுற்றுலா மேம்படும் போது வந்து வெளிநாட்டுக்காரங்க வெளி மாநிலத்திலிருந்து பல்வேறு நபர்கள் இங்கே வரும்போது மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம். பழனி மக்களுக்கு இது ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல திட்டமாக தான் இது இருக்குங்க. ரோப்கார் மணிக்கு 15 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்கப்படும். ரோப்காரில் செல்லும்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அழகை கண்டு ரசித்தபடி செல்லலாம். அதிகபட்சமாக 20 மீட்டர் உயரத்தில் ரோப்கார் கேபிள்கள் செல்லும். 1 மணி நேரத்தில் ஒரு வழி பயணத்தில் 6000 பேர் முதல் 8000 பேர் வரை ரோப்காரில் பயணிக்கலாம். உலகின் பல நாடுகளில் ரோப்கார் போக்குவரத்து பாதுகாப்பு மிக்கது என நிரூபணமாகியுள்ளது. மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் காற்று வீசினாலும் ரோப்காரை பாதுகாப்புடன் தொடர்ந்து இயக்க முடியும். பழனி தேக்கம் தோட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் ரோப்கார் ஸ்டேஷன் அமைகிறது. கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அருகில் ரோப்கார் இறங்குதளம் அமைக்கப்படுகிறது. கொடைக்கானல்ல இருக்க மக்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அந்த மாதிரி இருந்தா கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ரோப்கார் மூலமா அவங்களுக்கு பெண்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரிங்க 1 மணி நேரத்துல பழனிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வடகிழக்கு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா கடந்த 20 வருஷமா ரோப்கார் நடைமுறை திட்டங்கள் இருக்குது. அது வெற்றியும் இன்னும் வெற்றி கண்டுகிட்டு இருக்குது. அந்த காரணங்கள்னாலையும் இப்ப நம்ம மத்திய கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நம்ம பழனி டு கொடைக்கானல்ல போடலான் இருக்காங்க. இது சமூக ஆர்வலர்களும் ஏற்றிருக்கிறாங்க. வனவிலங்குகளும் மற்றும் மரங்களும் எந்த விதத்திலையும் பாதிப்படையாது. அதை பாதுகாக்கக்கூடிய தன்மையில தான் இந்த ரோப்கார் அமையுங்கிறதையும் நம்ம மத்திய கவர்மெண்ட் அறிவித்திருக்கு. இதனால் வந்து இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வாகன நெரிசல் அதிகமாக வாகன புகை அதிகமாக இருக்கனால நிறைய பேத்துக்கு வந்து புற்றுநோய் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம மத்திய அரசு சுற்றுச்சூழல்னா பாதுகாக்கக்கூடியதுக்காக தான் ரோப்கார் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனால பாரத பிரதமர் நம்ம நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இத்திட்டம் 500 கோடி ரூபாய் மதிப்பில் செயல்படுத்த மத்திய சுற்றுலாத்துறை நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. 18 மாதங்களில் பணிகளை முடித்து போக்குவரத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் 18 இடங்களில் மொத்தம் 90 கிலோமீட்டர் தூரத்தில் புதிய ரோப்கார் சேவை திட்டம் துவங்கப்பட உள்ளது. அதில் பழனி டு கொடைக்கானல் இடையே அமையவுள்ள 12 கிலோமீட்டர் தான் நீண்ட தூர திட்டம். இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ரோப்கார் சேவை கடந்த 20 ஆண்டுகளாக வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. பழனி டு கொடைக்கானல் ரோப்கார் திட்டம் செயல்படும்போது தமிழகத்தில் ஊட்டியை அடுத்து பழனி கொடைக்கானல் மிகப்பெரிய சுற்றுலாதலமாக உருவெடுக்கும், பொருளாதாரம் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வாகன நெரிசல் இல்லாததுனால குழந்தைகளை தூக்கிட்டு போறதுக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு ரொம்ப
சுலபமாக இருக்கும். போயிட்டு வர்றதுக்கு டிராஃபிக் இந்த இதெல்லாம் இல்லாதனால ஈஸியாக இன்னுமே நமக்கு வந்து தொழில் வளர்ச்சி அதிகமாகும். சுற்றுலாத்தலங்களில் வந்து போயிட்டு வர, இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணுறோன்னா நம்ம போயிட்டு வர்றதுக்கு எப்படி ஒரு 2 hours 3 hours வந்து வெக்கேஷன் டைம்ஸில் இல்லை ட்ராவலிங் டைமே அதிகமாகுது. இந்த ரோப்கால் மூலம் போகும்போது நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும், ஈஸியாகவும் போயிட்டு வர்றதுக்காக இருக்கும். அப்புறம் ஸ்வெட்டர் இந்த இதெல்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து சீப்பாகவும் இது பெஸ்ட்டாகவும் கிடைக்கிறதுனால எங்களுக்கு தொழிலுக்கெல்லாம் இங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லை, இங்கே கீழே கிடைக்கிறதுலாம் அந்த மாதிரி குவாலிட்டி இதெல்லாம் கிடைக்கிறது இல்லை. அது கிடைக்கிறதுக்காக வந்து இந்த மாதிரிக்கு ரோப்கார் இதெல்லாம் போகிறதுக்கு அங்கே இருக்கவங்களுக்கும் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்.